அவிநாசி அத்திக்கடவு திட்டம் சரியா நிறைவேற்றப்படல, அதனால 20ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நீங்க அறிவிச்சிருந்தீங்க. அதுக்கு இடையில முத்துசாமி, அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து சில விளக்கங்களை கொடுத்திருந்தாரு. அந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து கைவிட வேண்டும்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருந்தாரு. அண்ணே, முத்துசாமி என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்கன்னா, தனிப்பட்ட ஒரு மனிதனாக அவர் மீது மரியாதை இருக்கக்கூடிய மனிதன் தான். கட்சி எல்லாருமே முத்துசாமி அண்ணன் மேலே மரியாதை இருக்கு. நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியம் மிக்க அரசியல்வாதி, அதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லைங்கண்ணா. முத்துசாமி அண்ணனே நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை ஏற்றுக்குவார். எவ்வளவு டிலேங்கண்ணா, எவ்வளவு டிலே, எத்தனை முறை தேதி அறிவிச்சிருக்கிறாங்க? 2021 நான் போன முறை நண்பர்கள்ட்ட நான் அறிவித்தேன், எவ்வளவு டிலே. இன்னைக்கு முத்துசாமி டேட்டா சொல்லிட்டுங்கண்ணா, லெட் அனௌன்ஸ் அ டேட். இன்னைக்கும் அவர் கையில் எல்லா டேட்டா இருக்குது. ஹைட்ராலஜிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் கெப்பாசிட்டி தெரியும், கட்டியாச்சு, கடைசி வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வாட்டர் லீக்கேஜ் இருக்குது, எல்லாம் தெரியும். இன்றைக்கு முத்துசாமி என்ன, ஈரோடு பத்திரிகை நண்பர்களை பார்த்திங்க பாருங்கள், இந்த டேட்டுங்க, முதலமைச்சர் இந்த டேட்டில் வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணுவார், தண்ணி வரும். டேட் அன்னைக்கு சொல்லட்டுங்கண்ணா, ஏன்னா இதையே 2.5 ஆண்டுகளாக இன்றைக்கி நாளைக்கு 2 மாதம் 6 மாதம் 99% இப்படியே போகும் பொழுது எங்களுடைய பயம் இது அப்படியே நிறைவேற்றாவும் அப்படியே எடுத்துகிட்டே கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதா எங்களுடைய பயம். அதனால் தேதியை சொல்லட்டும், தேதி சொல்வதற்கு தயாராக இல்லாமல் பேசும் பொழுது எப்படி அந்த பேச்சில் ஒரு நேர்மை இருக்குன்னு நீங்கள் ஏற்றுக்க முடியுங்கண்ணா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணையில் குறிப்பிட்டளவு தண்ணி இருக்கணும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி அணையை திறக்க போகிறோம். அதுலேருந்து வர்ற தண்ணியிலேருந்து அந்த கசிநீர் 1.5 TMC கசிநீர் வரும். அது வர்றதுக்கு ஒரு ஆகஸ்ட் 15லேருந்து ஒரு 10-15 நாள் ஆகும். அதனால் ஆகஸ்ட் 30க்குள்ளே நாங்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து பயன்பாட்டு கொண்டு வந்துருவோம்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்கண்ணா, ஆகஸ்ட் 30க்குள்ளே எப்படி பயன்பாட்டு கொண்டு வருவாங்க? முதலமைச்சர் வந்து ஆகஸ்ட் 30க்குள்ளே திறக்கணுமா? இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், 1000 கணக்கான கோடி ரூபா ப்ராஜெக்ட், ஒரு முதலமைச்சர் திறந்து வைப்பது தான் முறை. முதலமைச்சர்கிட்ட தேதியே வாங்கிட்டாங்களா, இல்லை இதுவும் பொத்தம்புதுவாக பேசுகிறாங்களா? இப்போ முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் நேற்று முதலமைச்சர் வர்றாங்க, உக்கடத்தில் ஒரு பாலம் திறந்து வைக்கிறாங்கன்னா 1 மாதம் 2 மாதம் முன்னாடியே ப்ரோக்ராம் போடுவோம். அதனால் இன்றைக்கி முத்துசாமி என்ன, இதாங்க நான் தேதி தோராயமாக எங்களுக்கு வந்து அரசுக்கு சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது நோக்கம் இல்லை. முத்துசாமி அண்ணே ஒத்துக்குவாங்க, 2 முறை பாரதிய ஜனதா கட்சி எங்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டிருக்கோம். 2 முறையும் அண்ணன் முத்துசாமி அவர்கள் சொன்னதற்கான் அண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டு, 2 முறை, 1 முறை அவரே போராட்ட காலத்துக்கு வந்தான், 2 முறை நாங்கள் வாபஸ் வாங்கியிருக்கோம். அண்ணன் மேலே இருக்கிற மரியாதை, உள்ளூர் அரசியல்வாதி சொல்கிறாங்க, அமைச்சர் ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், 2 முறை. இன்றைக்கே ஒரு தேதி சொல்லிட்டுங்கண்ணே, தப்பு இல்லை, அது திறந்துடுற விஷயம் இல்லைண்ணே. இது வந்து ஒரு ப்ராஜெக்ட், இவ்வளவு செலவு பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். இன்றைக்கி சீரியஸாக இருக்காங்கன்னா இது வந்து முதலமைச்சர் திறந்து வைக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட், கண்டிப்பாக உங்களுக்கு தேதி தெரிஞ்சிருக்கும். அதனால் இதுவும் பொத்தம்பொதுவாக பேசாமல் லெட் தம் கிவ் அ டைம் விண்டோ. நாங்கள் கண்டிப்பாக ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வேலை நடக்கணும். எங்களுக்கு என்ன, யார் உண்ணாவிரதம், தொடர் உண்ணாவிரதம் இருப்பதை யார் ரசிப்பாங்கண்ணா? எங்களுக்கு வேலை நடந்தால் சரி, இப்போ நீங்கள் இல்லைங்கன்னா உபரிநீர் காணாமல் போயிடும். எத்தனை நாளைக்கு இது இருக்குங்கண்ணா? ஒரு தடவை நீங்கள் பண்ணால் தான் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜை ஏற்ற முடியும். இந்த உபரிநீர் என்ன டெய்லி இருக்கக்கூடிய சமாச்சாரமா? அதுவும் ஒரு விண்டோ தான். இந்த விண்டோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அடுத்த வருஷம். அதான் நான் பேசும்போது நான் சொன்னேன், தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தியாவிலேயே ஒரு வாட்டர் டிஃபிஷியன்ட் ஸ்டேட்டாக இருக்குது. நிலத்தடி நீர் 1000-2000 அடிக்கு போயிட்டுருக்கு. அதனால் இது ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா கொங்கு பகுதி தான் கொஞ்சம் பசுமையாக இருக்கக்கூடிய பகுதி, அதனால் இதுவும் பாலைவனமாக மாறுவதற்கான். ஆனால் முத்துசாமி என்ன மறுபடியும் தேதியை சொன்னாங்கன்னா ரீகன்சிடர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுக்கு வேலை நடக்கும். தேதி ஒருவேளை அவங்க சொல்லலை, அரசு தரப்பில் இத்தனை தேதி திறக்கிறோம் அப்படிங்கிற தேதியை சொல்லாவிடில் கண்டிப்பாக 20ஆம் தேதியிலேருந்து அது ஆரம்பிக்கும். அது எந்த மாற்றுக்கிறது இல்லைங்கண்ணா, ரொம்ப தெளிவாக இருக்கும், யோசித்து தான் சொல்லியிருக்கோம். அதற்கான வேலையெல்லாம் நடக்க ஆரம்பித்திருக்கு. இன்றைக்கும் வரும்பொழுது விவசாயம் எல்லாம் மீட்டிங் போட்டு காலையில் நானும் சில விவசாய சங்க தலைவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றேன். அவிநாசி வேறு வேறு பகுதியில் எங்களுடைய ஆயத்த பணிகளை ஆரம்பித்து விட்டோம். நிச்சயமாக தேதி தெரிஞ்சால் பெருந்தன்மையோடு விலக வேண்டியது ஒரு ஜனநாயக மரபு, நாங்கள் அதை செய்வதற்கு தயாராக இருக்கோம். ஜனநாயகத்தில் அது ரொம்ப முக்கியம். அரசுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். அரசு சொல்லிட்டாங்கன்னா ரைட், ஓகே நல்லா பண்ணுங்கள், நாங்களும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். அரசை சொல்ல வைப்பது எங்களுடைய தார்மீக உரிமையாக நாங்கள் பார்க்கின்றோம், கடமையாக பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.